தவளை தான் வாயால் கெடுன்னு நிறைய பேர் பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது இதுதான் போல வாயை வச்சுட்டு அமைதியாக இருந்திருந்தேண்ணா இப்போ இது நடந்திருக்குமா ம் இங்கே இருக்கிறப்போ சிட்டிக்க போட்டால் உடனே எல்லாம் என் முன்னாடி வந்து நிற்கும் வாய்க்கு வக்கனையாக செஞ்சு போட்டு வாங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தனா ஆ ஆதி என்ன ஒன்று வீட்டை விட்டு வெளியே போ சொல்லியே அஞ்சலி எதுன்னு சொன்னான் அஞ்சலி சொன்னால் அஞ்சலி தான் போனோம் நீ ஏண்டியே அமைதியாக இல்லாத வாயை கொடுத்து நீயே வேணையாக்கினேன் நீயும் அஞ்சலி கூடயே போறேன்னு கிளம்புறேன் நாளைக்கு இன்னைக்கு இங்கே உட்காந்து சோறு போடுறா உன் பொண்ணு உன் மருமாவை போடுவாளா பச்சை தண்ணியை கூட கண்ணில் காட்ட மாட்டான் அப்படி இருக்கிறப்போ நீ அங்கே போய் எப்படி இருப்ப ஐயோ எல்லாம் என்ன வாயை வச்சுட்டு கவனம் இல்லாத நானே வாங்கி கட்டிக்கிட்டேன் எப்படி தான் என்ன பண்ண போறேன்னு ஒன்றுமே புரியலையே கடவுளே நீ தான் ஒரு வழி பண்ணணும் இப்போ வைராகியமாக போறேன்னு சொல்லிட்டு போகலனாலும் அசிங்கப்பட்டுடுவோம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல பாடி என்ன பண்ணிட்டேன் இன்னும் பாடி வா நீ தாண்டி எனக்கு ஏன் ஆனா பாட்டி ஏற்கனவே நான் ரொம்ப காண்ட்ல இருக்கேன் என்ன இன்னும் காண்டே தர நான் என்ன பண்ண நான் ஏன் உனக்கு எமன் எனக்கு எமனே நீ நான் பாட்டுட்டு என் அத்தை வீட்டுக்கு வந்த நாள் நாலு நாள் தங்கனனா போன நாள் இருந்தேன் எனக்கு அப்போ இருக்கிற மரியாதையே வேலையா இருந்துச்சு என் மனசுல என் காதி மாமா கல்யாணம் பண்ணிக்கோ இதை பண்ணு அதை பண்ணு கீர்த்தியை வீட்டை விட்டு துறத்துன்னு என்ன வெள்ளி ஆக்கிட்டு இப்ப நீ என்ன குள்ளி ஆக்கி வச்சுட்டேன் போடி பள்ளி நான் சொல்றது முதல்ல கேளு நீ சொல்றத கேட்டு கேட்டுதான் நான் இந்த நிலமில இருக்கேன் இதுக்கு மேலே உன் பேச்சு நான் கேட்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துக்கேன் நீ வரியா இல்லையா நான் போறேன் ஏ பாவமே தெரியல கொஞ்ச நேரம் அமைதியா இரு என்னடா இதுக்கு மேல அமைதியா சூடு சோரனே இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க முடியாது நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் சரி சரி நீ மட்டும் ஏன் போற நானும் வரேன் அப்புறம் நான் மட்டும் மான கட்டி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது வா வா போலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரம் வா என்னமா என்னாச்சு ஏன் ஆதி ஒரு நிமிஷம் மூஞ்சி வச்சிட்டு இருக்கான் நீங்களும் ரொம்ப டல்லா இருக்கீங்க ஏதாச்சும் பிரச்சனையா இந்த வீட்ல பிரச்சனை இல்லைன்னா தான்டா கஷ்டம்

என்னமா இப்போ நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா எங்கடா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்க பண்ணது தப்புதான் அதுக்கு நீ பேசுறது தப்புதானே பாட்டிய போய் வீட்டை விட்டு வெளிய போற சொல்லுவியா அவங்க கொஞ்சம் மச்ச மரியாதை கொடுத்து பேசுறியா நீ இருந்தாலும் அவங்க என்னோட அம்மாடா ஏ அம்மா நீ அப்படி பேசுற அம்மா நல்ல மாதிரி இருந்தாங்கனா நான் ஏன் அவங்கள பேச போறேன் எப்ப பார்த்தாலும் கீர்த்திய பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவளோ இங்க இருந்தா இருக்க நிம்மதியா இல்ல என்னைய நிம்மதியா இருக்க விடல அப்படி இருக்கறப்ப அவங்க எதுக்கு வீட்ல இருக்கணும் அதுக்கு தான் போனா நான் போறேன் அமைதியா விட்டேன் ஹாதி என்ன இருந்தாலும் நீ பாட்டி என் மரியாதை இல்லாத ரொம்ப தப்புடா ஒழுங்கு மரியாதை போய் உங்ககிட்ட சாரி கேளு அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேட்டா நீ இப்படி பேச மாட்டாடா இப்படி என்ன பேசுனாங்க என்ன பேசுனாங்க நான் கேட்குறேன் நான் அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கணுமா என்னடா அந்த பாட்டி லூஸ் ஆயிடுச்சா என்ன ஆ இப்போ உனக்கே தெரியுதா உனக்கே தெரியுதா இப்படிதான் இப்படிதான் எனக்கு காலேஜ் சாவடிச்சிட்டு இருக்கு அப்போ நான் காண்டாக மாட்டேனா அப்போ நான் பேச மாட்டேனா அவங்கள இது கேட்டதுக்கு அப்புறம் நீ பேசணும் தப்புலடா ஓகே ஓகே கேரியான் கேரியான் என்னடா கோபி நீ வந்த அவனை பார்த்தா நீ அவங்க கூட சேர்ந்து பேசுற அவங்க பேசும் தப்புல அதுக்கு தான் அவன் திட்டா இதை போய் நான் எப்படி கேட்க முடியும் அவன் ஒன்னும் தப்பா இல்ல சொல்ல அவன் கரெக்டா தான் சொல்லிருக்கான் என்ன இருந்தாலும் அவங்க ஏதோ வாய் தவறி பேசிட்டாக்கா அவன் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவானே அம்மா கீர்த்தி யாருமா அவன் ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு அவளை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணனாக்கா அவனுக்கு கோவம் வராதா இதெல்லாம் சரிடா அம்மா ஏதோ பேத்தி மேல இருக்க ஆசை இல்ல பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஏதோ யோசி ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாங்க அதுக்கு போய் இவன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசி ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான் அவங்க வேற கிளம்பிட்டு இல்லடா அம்மா இப்போ போறாங்க எங்க அண்ணி அவங்கள பாத்துக்க மாட்டாடா இதுக்கு முன்னாடி பாத்துக்கல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன் அவங்கள நான் கூட பாத்துக்காம அனுப்பிட்டேனா அம்மா எங்கடா போவாங்க அம்மாவை யார் பாத்துப்பா ஏற்கனவே எங்க அண்ணிக்கும் எங்க அம்மாக்கு ஆவே ஆவாது ஏதாச்சும் எங்க அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்ன சர்மா சொல்லுவாங்க உன் பொண்ணே அவங்கள பாத்துக்கல நான் அவங்கள பாத்துக்கணுமானே ரொம்ப கேவலமா பேசுவாங்கடா எங்க அம்மாக்கு அது எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அந்த பேச்சல எங்க அம்மா வாங்கணுமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்கும் நிலமை கோவம் வரும் சரி நீங்க சொல்லுறதும் உண்மைதான் சரிடா அதி நீ போய் பேசுற பாட்டிக்கிட்ட நீ சாரி கேட்டினா பாட்டியும் போக மாட்டாங்க அம்மாவும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க பாரு அம்மா பார்க்கவே எவ்வளோ வருத்தமா இருக்கு நான் போய் அப்பா சாரி எல்லாம் கேட்க முடியாது வேணும்னா வீட்டிலயே இருங்க யாரோ போ தவறான்னு சொல்லுவேன் அதுக்கு அவங்க இருந்தா ஓகே அவ்வளோதான் செய்ய இதெல்லாம் சொன்னா எப்படி நம்ம பாட்டில நீ தானே கேட்கணும் இப்போ சாரி கேளுப்போ விடுங்கம்மா அதான் உங்களை இரு அது வரைக்கும் போதும் பாட்டியே இருங்கன்னு சொல்ல வேணாம் ஈன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னா போதும் உடனே இருக்கதா சொல்கிறாங்கன்னு இருந்துருவாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடுங்க ஏன்டா எங்கள் அம்மா விட பேசுகிற அப்படி எல்லாம் அவன் இல்லைடா சரி வாடா போலாம் வா வா நானும் வரேன்